பிரைஸ் த லோர்ட், ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். கர்த்தருடைய அதி பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்று 2022 நவம்பர் மாதம் 9 புதன்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வலமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் தந்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா? கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? சோத்திரம், 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 சோத்திரம் ஆண்டவரே. நேற்று முழுவதாக கர்த்தர் நம்மளை பாதுகாத்ததை நினைத்து எவ்வளோ அதிசயகரமான விதத்திலே கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார், அதனை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? சோத்திராண்டவரே, சோத்திரப்பா, சோத்திராண்டவரே. ராத்திரியில் எங்களுக்கு நல்ல தூக்கத்தை தந்ததற்காக நன்றி. நிம்மதியோடு தூங்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார், அதற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறப்பா. சோத்திரம், சோத்திரம். ஆரோக்கியமாக பலத்தோடு இன்று காலை வேளையில் கர்த்தர் எங்களை எழுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறாண்டவரே. சோத்திரம் ராஜா, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. இன்று காலை வேளையிலும் கர்த்தர் எங்களை அற்புதகரமாக எங்களை கரம் பிடித்து நடத்த போறோம். கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர். இன்று காலை வேளையில் எங்களை ஜெயத்தோட அவன் வெற்றியோடு நடத்துகிறோம். கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராண்ட, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையில் எங்களை அதிசயகரமான விதத்தில் எங்களை வழி நடத்த போறோம். கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறப்பா, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறப்பா, உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஒவ்வொரு நாளும் உண்மையா எங்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திராண்டவரே. நன்றி ராஜா, ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறாண்டவரே. சங்கீதம் 44 சங்கீதம் அதோடைய 6, 7, 8 வசனங்கள். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லையே. நீரே எங்கள் அவன் சத்துருக்களில் நின்று எங்களை ரட்சித்த, எங்களை பகைக்கிறவர்களையே வெட்கப்படுத்துகிறீர். தேவனுக்குள் நித்தம் மேன்மையை பாராட்டுவோம், உமது நாமத்தே என்றென்றேக்கும் துதிப்போம். ஹல்லேலூயா. அமை என் வில்லல்லே, என்னுடைய பட்டயம் அல்லே, என்னை ரட்சிப்பது கர்த்தர் மட்டும்தான். அவன் மனிதர்களுக்குள் நம்பிக்கை வைக்காமல் கர்த்தருக்குள் நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தான் நம்மளை வழி நடத்துகிறவர். கர்த்தருக்குள் அவன் நம்பிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். தேவனுக்குள் நித்தம் மேன்மையை பாராட்டுவோம், உமது நாமத்தையே என்றென்றேக்கும் துதிப்போம். நாம் சேர்ந்து ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. அமை நேற்று முழுவதும் எங்களை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. நல்ல தூக்கத்தை தந்ததற்காக நன்றி. ஆரோக்கியமாக பலத்தோடு எழுப்பதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. அற்புதகரமா இன்று காலை வேளையிலும் ஜெயத்தோடு நடத்த போறோம். கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இந்த மெசேஜை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறாண்டவரே. அவர் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவர் பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் அவன் மகிழ்ச்சி நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அவர் ஆயிருக்கிற இடத்தில் அவர் ஆசீர்வதிக்கப்படட்டும். ரோகிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். அவன் நெஞ்சரிச்சல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். எல்லா பேர்னிங் சென்சேஷனும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இருதய சம்பந்தமாக இருக்கிற எல்லா ரோகங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். ஹிரண்ய சம்பந்தமாக இருக்கிற பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். போஸ்ட்ரேட் கிளாண்ட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். காலுகள் மேல் இருக்கிற வீக்கங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். அற்புதகரமாயிருக்கிற சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். வீக்கங்கள், வீங்கி இருக்கிற அனுபவங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். அவன் கடன் பிரச்சனை இருக்கிறவர் விடுவிக்கப்பட்டுட்டப்பா. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும். டாக்குமெண்ட் சம்பந்தமாயிருக்கிற பிரச்சனைகள் அவன் அதை சைன் பண்ணி கிடைக்க வேண்டும். அதற்காக ரொம்ப நாளாய் காத்திருக்கிறாய். எந்த மூமெண்ட்டும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போவதே அந்த டாக்குமெண்ட் மேல் கர்த்தருடைய அற்புதம் நடக்கட்டும். இன்று நவம்பர் 9 அந்த டாக்குமெண்ட் சம்பந்தமாக இருக்கிற பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலையாகட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை கர்த்தாவும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய பாதையில் நடக்கும்படி, தேவனால் போதிக்கப்பட்டவராயிருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்யும். இவர் அற்புதகரமாய் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய அவன் அற்புதத்தின் ஒரு அடையாளமாய் ஒவ்வொரும் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ராத்திரியில் நடக்கிற மீட்டிங்களை ஆசீர்வதியும். கர்த்தருடைய பெரிய மிகவும் பெரிய மகத்துவத்தை வெளிப்படுத்தும். கர்த்தர் அற்புதங்களை செய்யும். ஜபத்தை கெட்ட கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அபரிவிதமான விதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் எப்போதும் உங்களோடு கூட இருப்பதாகும். மறந்துடாத ராத்திரியில் ஆமீன் 9:30 மணிக்கு நாம் மீட்டிங் ஆரம்பிப்பார். அந்த மீட்டிங்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கரெக்டாக ஆமீன் அந்த டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். தாகத்தோடு ஆமீன் வாஞ்சியோடு அந்த மீட்டிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஆமீன் ஆரம்பத்திலிருந்து அந்த மீட்டிங்கில் நீங்கள் பங்கு சேருங்கள். அப்போ தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் வருவார். பலரும் ஆமீன் கடைசி நேரத்தில் ஆமீன் வந்துட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசி நேரத்தில் அட்டென்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு அந்த நிமிடத்தில் வந்துட்டு இருக்கிறார். ஆரம்பத்தில் இருந்த ஆமீன் பங்கு சேருங்கள். அப்போ ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை நாம் ஆமீன் வாசிப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 14:13 அதோடே 13வது வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுதுக. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். ஹல்லேலூயா. ஆமீன். ஒரு சில காரியங்களே ஆமீன் பரிசுத்த ஆவியங்கே என்னமே ஓர்ப்பித்து உணர்த்துது. தேவனுடைய சத்தம் கேட்பதற்காக நாம் எப்போது நமக்கு உள்ளத்திலே ஒரு பெரிய ஒரு வாஞ்சி இருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்திலே இருக்கிற சத்தம் நிரந்தரமாய் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறதுனாலே பரலோகத்திலே சத்தத்தை குறித்து நாம் பலப்போதும் கவனிப்பதில்லையே, அதை குறித்து நினைப்பதே இல்லையே. ஆமீன். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவி மூலமாகவும் பரலோகத்தில் பாமின் பிதாவான தேவனும் எப்போதும் கர்த்தர் எப்போது நம்மளோடு பேசுவதற்கு விரும்பி கொண்டே இருக்கிறான். ஆதலால் நீங்கள் உங்களுடைய காதுகளை எச்சரிக்கையாய் திறந்து வைத்து ஆமீன் அந்த சத்தத்துக்காக வாஞ்சியோடு நீங்கள் காத்திருந்தால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆமீன் ஹால் உங்களோடு பேசுவார். நீங்கள் அந்த சத்தம் கேட்பார். ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் காலை வேளையில் இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் பரலோகத்தில் இருக்கிற அந்த சத்தம் கேட்கிறவர்களாய் மாறட்டும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய காதுகளை ஆசீர்வதியும் அப்பா. பலபோதும் ஹல்லேலூயா. ஒரு சில சொல்லு இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பரலோகத்தில் சத்தம் அதெல்லாம் நம்மளால கேட்க முடியாது என்று சொல்லுவார். ஆமீன். அவர்கள் கேட்பதில்லை என்று சொல்லி ஆமீன் அப்படி ஒரு காரியம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆமீன். அப்படி ஒரு சத்தம் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ மக்கள் இன்றும் இந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தம் யோவானு ஆமீன் சொன்னார். ஆமீன். ஹல்லேலூயா. அது கர்த்தருக்குள் ஆமீன் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுதுக. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் ஆமீன் அவர் பாக்கியவான்கள். ஆமீன். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆமீனால் ஒருவர் கிறிஸ்து இயேசுக்குள் ஆகும் போது அவர் ரட்சிக்கப்படுகிற அந்த நிமிடத்திலே இருந்து அவர் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து ஆமீன் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு அக்னி தீர்ப்பில்லை என்று. ஹல்லேலூயா. நாம் ஆமீன் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி நடவாமல் ஹல்லேலூயா ஆவின்படி நடக்கிறதுனாலே நமக்கு அக்னி தீர்ப்பில்லை. ஏனென்றால் நாம் ஆமீன் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நமக்குள்ள என்ன இருக்கு, ஜீவனுடைய பிரமாணம் நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. பாவத்தின் பிரமாணம் நம்மை விட்டு நீங்கி இருக்கிறார். அதனால் ஆமீன். அதால் பவுல சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமீன். ரோமர்ல ஆமீன் ஸ்தோத்திரம் அதோட ஆமீன் 14:8 இப்படித்தான் இருக்கு. நான் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. நம் பிழைத்தால் அது ஆமீன் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு தான். ஆமீன். நம் மரித்தாலும் அது கர்த்தருக்கு தான். ஹல்லேலூயா. நாம் ஆமீன் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று நாம் மதிக்கிறோம். ஆமீன் ஸ்தோத்திரம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நம் கர்த்தருடைய ஆமீன் கர்த்தருடையவர்களா ஆமீன் கர்த்தருடையவர்களா இருக்கிறோம். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. பிரியமானவர்கள் நம் பாக்கியவான்கள், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் மரிக்கிறவர்கள் நிச்சயமாக அவர் நரகத்துக்கு கிறிஸ்துக்குள் மரிக்கிறவர்கள் நிச்சயமாக பரலோகத்துக்கு போவார். அல்லாதவர்கள் ஆமீன் நரகத்துக்கு போகுவார். ஆமீன். இயேசு கிறிஸ்துவே ஆமீன் தன்னுடைய ஆமீன் ஹல்லேலூயா இரட்சகரும் கர்த்தருமா ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் அவருக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கிறது. ஆமீன். அவர் மரிக்கிறதும் அவர்களுக்கு லாபம். அவர் அப்ரகாமனுடைய மடியிலேயே ஆமீன் கடந்து போகுவார்கள். ஆமீன். பிரியமானவர்களே, ஆதலால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமீன். கிறிஸ்து இயேசுக்குள் ஆமீன் மரிக்கிறவர்கள் அவர் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அதான் வெளிப்படுத்தல் விசேஷம் இப்படி எழுதியிருக்கிற ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது
கர்த்தருக்குள் மரித்தவர்கள் அவன் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுதுக. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து அவன் இலை பாருவார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய பிரயாசங்களை விட்டு நாம் ஒரு ரெஸ்ட்லேக்கு ஆமென் பரிபூர்ணமான ஒரு ரெஸ்ட்லேக்கு நாம் கடந்து போவார். இந்த உலகத்தில் ஆமென் தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஆமென் நீங்கள் பிரயாசப்பட்டது எதெல்லாம் நீங்கள் செய்தாரோ அதற்கெல்லாம் ஏற்றதான ஒரு பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்கள் பரலோகத்துக்கு உங்களுக்கு ஆமென் ஒரு இடம் கிடைப்பார். ஹல்லேலூயா. நாம் அந்த பரலோகத்தில் நாம் ரெஸ்ட் எடுக்கும்படி ஹல்லேலூயா கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். கர்த்தர் சொன்னார் நாய்தான் ஆமென் சீக்கிரம் வருவார், ஆமென் திரும்பி வருவார். அவன் அவன் செய்திருக்கிற அவருடைய கிரியைகளுக்கு தக்கதான விதத்தில் நான் அவளுக்கு பலன் அவருக்கு பலன் கொடுக்கும்படி நான் திரும்பி வருவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உங்களுக்கு ஆமென் கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லா ரிசோர்ஸுகளும் நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் பரலோகத்துக்காக தேவனுக்கென்று தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் ஆமென் செலவழித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் பரலோகத்தில் நிறைய பலன் கிடைப்பதற்கு காரணமாக மாறும். ஹல்லேலூயா. வெளிநாட்டில் வேலை செய்கிறவர்கள் அவர் அந்த இடத்தில் வேலை செய்யும் போது கிடைக்கிற பணம் எல்லாம் அந்த இடத்துல செலவழித்து தீர்க்காமல் ஹல்லேலூயா அதில் அவன் கொஞ்சமாக அவர் சேகரித்து வைத்து அவர் எந்த நாட்டுக்காராக இருக்கிறோ அந்த நாட்டுக்குள்ளே அந்த பணம் அனுப்பி அவங்களாயிருக்கிற தேசங்களில் அவங்களுக்காக அவன் சிலதே அவர் சம்பாதித்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. அவருக்காக சில இடம் வாங்கி சிலர் சேகரித்து அவர் பேங்கில் அவர் டெபாசிட் பண்ணுவார். என்றால் அவர் திரும்பி வரும்போது அவரோட சொந்த தேசத்தில் அவர் சந்தோஷத்தோடு வாழ்வதற்காக ஒரு காரியங்களை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அப்படியே இந்த உலகத்தில் நாம் ஆயிருக்கும் போற இந்த கிடைக்கிறத அவன் சந்தோஷம் எல்லாம் இங்கேயே அப்படியே நாம் வாழ்ந்து தீர்க்காம நமக்கு பரலோகத்து தான் நம்முடைய வாழ்க்கை. அங்கேதான் நம்முடைய அவன் சொந்தமான ஒரு பவனம். அங்கே நாம் திரும்பி போக வேண்டவர்கள் என்று அறிந்து அல்லையா பரலோகத்துக்கென்று நீங்கள் காரியங்களை செய்து அங்கே உங்களுடைய பொக்கிச்சத்தை நீங்கள் அவன் சம்பாதித்துக் கொள்ளுங்கள், சேகரித்துக் கொள்ளுங்கள். அல்லையா அது உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு காரணமாய் மாறும். உங்களுடைய உயர்வுக்கும் ஹல்லேலூயா உங்களுடைய ஆமென் ஆசீர்வாதத்துக்கும் அது காரணமாக மாறும். இன்று ஆமென் பூமி நீங்கள் வாழும் போது எச்சரிக்கையோடு வாழுங்கள். ஆமென் பரலோகத்துக்கென்று வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆமென் ஆமென் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வளருவோம், நாங்கள் அதிகரிப்போம், நாங்கள் பெருகுவோம். ஒரு மகத்தமாக இருப்பார். வி ஆர் பிளஸ்ட், வி ஆர் ரியலி பிளஸ்ட், வி ஆர் பர்மனன்ட்லி பிளஸ்ட் அண்ட் ஹைலி ஃபேவர்ட். காட் பிளஸ் யூ. God bless you. God bless you. Amen.